சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் குழந்தைகள் கதை பகுதிக்கு போகலாங்களா? ஒரு ஊரில் ரொம்ப பெரிய மரம், பிரம்மாண்டமான மரம், அழகான மரம், நிறைய இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், இப்படி ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மரம். அதில் நிறைய அழகான பறவைகள்லாம் வாழ்ந்துட்டு வந்தது. இதை பார்த்த ஒரு வேடன் என்ன பண்ணுறான், இவ்வளோ அழகான பறவைகள்லாம் இதில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். உடனே அம்பு எடுக்கிறான், அதில் லேசாக விஷத்தை தடவுறான். அந்த விஷம் தடவிய அம்பை ஒரு குறிப்பிட்ட பறவையினை வீசணும் அப்படின்னு நினச்சி வீசுகிறான். ஆனால் அந்த அம்பு அந்த பறவையின் மேலே படுறதுக்கு பதிலாக குறி தவறி அந்த மரத்தினுடைய கிளையில் பட்டுடுது. அந்த அம்பின் இருக்கக்கூடிய விஷம் அப்படின்றது அந்த மரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. அந்த மரம் அப்படின்றது பச்சை பசேல் இருந்த மரம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உலர ஆரம்பிக்குது. இலைகள்லாம் கொட்டுது, பூக்கள்லாம் உதிருது, காய்கள் கனிகள் இதெல்லாம் கொட்டிடுச்சு. அந்த மரம் பட்டு போச்சு, எதுவுமே இல்லை அந்த மரத்தில் இப்போது. அதனால் என்ன ஆகுது, அந்த மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் வேறு ஒரு மரத்துக்கு போக ஆரம்பிச்சுது. இந்த மரத்தில் ஒன்றுமே இல்லையே, இலைகள் இல்லை, காய்கள் இல்லை, கனிகள் இல்லை, நம்ம எப்படி இந்த மரத்தில் வசிக்கிறது, எப்படி கூடு கட்டி வாழ முடியும், அதனால் வேறு ஒரு மரத்தை பார்த்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வேறு ஒரு மரத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த மரத்தில் ஒரு கிளி மட்டும் அப்படியே இருக்குது, அது எந்த ஒரு புதிய மரத்தையும் தேடி போகவே இல்லை. இதை பார்த்த கடவுள், என்னடா இது, எல்லா பறவைகளும் வேறு வேறு மரத்துக்கு பார்த்து போயாச்சு, இந்த ஒரு கிளி மட்டும் இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிக்கிட்ட இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பறவை மாதிரி அந்த மரத்தில் வந்து உட்கார்றாரு அந்த கிளிக்கிட்ட பேசுகிறதுக்கு. அந்த கிளிக்கிட்ட பேசுகிறார் கடவுள், அதாவது பறவை உருவத்தில் வந்த கடவுள் அந்த கிளிக்கிட்ட பேசுகிறாரு. நீ மட்டும் எதுக்கு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, நீயும் இன்னொரு மரத்தை தேடி போக வேண்டியது தானே அப்படிங்கிறார். அந்த கிளி சொல்லுது, இல்லை நான் பிறந்ததே இந்த மரத்தில் தான், இந்த மரம் எனக்கு நிறைய பழங்கள் கொடுத்தது, நிறைய காய்கள் கொடுத்தது, நிறைய நல்ல அடைக்கலம் கொடுத்தது. இப்போ இந்த மரத்துக்கு ஏதோ ஒரு சோதனை காலம், இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுச்சு, அதனால நான் இந்த மரத்தை விட்டு எப்படி போகிறது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த பறவை ரூபத்தில் வந்த கடவுள் கேட்குறார், அதுதான் உன் கூட இருந்த எல்லா பறவைகளும் பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு, நீயும் போயிட வேண்டியது தானே, இது இந்த மரம் மறுபடியும் எப்போ துளிர் விடும் அப்படின்னு தெரியாது, அதனால் நீ இந்த மரத்துலேயே உட்காந்துருக்க போறியா, மற்ற பறவைகள்லாம் பாரு எவ்வளோ புத்திசாலித்தனமாக வேறு வேறு மரத்தை பார்த்து போயிடுச்சு, நீயும் பறந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கிளி மட்டும் சொல்லுது, இல்லை இந்த மரம் இப்போ உலர்ந்து போச்சு, ஆனால் இந்த மரம் எனக்கு தந்த பாதுகாப்பு, அரவணைப்பு, எனக்கு பசியை போக்கினது, இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது, அதனால் நான் இந்த மரத்தில் தான் நான் இருப்பேன், எனக்கு உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படியாவது அந்த உணவுக்கான வழியை நான் தேடிப்பேன், ஆனால் இந்த மரத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்துதான். இதை பார்த்து அந்த பறவை ரூபத்தில் வந்த கடவுள் கேட்குறார், சரி உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் தரணும்னு நினைக்கிறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது அந்த கிளி கேட்குது, இந்த மரம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு வேணும், ஏன்னா இந்த மரத்தை நான் அப்படியே பார்த்து பழகிட்டேன், இப்போ ரொம்ப பட்டு போச்சு, இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த மரம் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பறவை ரூபத்தில் வந்த கடவுள் உன்னுடைய ஆசைப்படியே இந்த மரம் பழைய நிலைக்கு வரட்டும் அப்படின்னு மந்திரத்தை சொல்கிறாரு. உடனே அந்த மரம் துளிர்விட ஆரம்பிக்குது, நிறைய பழங்கள், காய்கள், கனிகள், பூக்கள், இப்படி அந்த மரம் பழைய நிலையை விட ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சது. உடனே பறந்து போன எல்லா பறவைகளும் இந்த பழைய மரத்தை தேடி மறுபடியும் வந்தது. ஆனால் கடவுளுக்கு இந்த கிளி மேலே ஒரு தனி பாசமே வந்துதான், ஏன்னா ஒரு மரம் பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு மரத்தை பார்த்து போகக்கூடிய பறவைகளுக்கு முன்னாடி நீ இந்த பட்டுப்போன மரத்துக்கூடவே நீ இருக்கணும்னு நினைச்ச பற்றியா, நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ எது வேணாலும் என்ன நினச்சிக்கோ, உடனே அதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கு முன்னாடி அந்த பறவை ரூபத்தில் வந்த கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாராம். அதற்கு பிறகு மற்ற பறவைகள்லாம் இந்த கிளியோடு சேர்ந்து உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி வரம் கேட்கணும்னு நினச்ச அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கிளி ஏதோ சமாளித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சு தான். ஏன்னா அந்த கிளிக்கு சந்தோஷத்தில் வார்த்தை வரல, ஏன்னா அந்த கிளி மற்ற பறவைகளெல்லாம் பார்த்து இந்த ஒரு நிலைமை வந்த உடனேயே பறந்து போயிட்டாங்களே அப்படின்றத மனசுக்கு தோணுது. ஆனால் அதை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்களே மற்ற பறவைகள்லாம் அப்படின்றதுக்காக சிரித்து சமாளிச்சுது. அதற்கு பிறகு எல்லா பறவைகளோட அந்த கிளி அப்படியே அங்கேயே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிச்சுது அந்த மரத்துலேயே. இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளே, இந்த
கிளி அந்த மரத்தில் தங்கியிருந்தபோது அந்த மரம் நல்ல ஒரு வளமான மரமாக இருந்தது. கொஞ்ச நாளில் அந்த மரம் அந்த வளம் அப்படின்றது குன்றி அந்த மரம் தன்னுடைய அழகை இழந்து பட்டு போக ஆரம்பிச்சது. ஆனாலும் அந்த கிளி தன்னை அடைக்கலம் கொடுத்து உணவு கொடுத்து பாதுகாத்து அந்த மரத்தை விட்டு அது போகவே இல்லை. இதே மாதிரி தான் நம்மளுடைய குடும்பத்தில் பெரியவர்களும் கூட, குடும்பத்தில்ன்னு கிடையாது, நம்மை விட வயசில் பெரியவங்க அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் இப்போ அவங்களுடைய வயது முதிர்வின் காரணமாக அவங்களால பழையபடி செயல்பட முடியலை அப்படின்னாலும் நாம் தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். இதே மாதிரி தான் நாமளும் கூட நம்மை வளர்த்த பெரியவங்க, தாத்தா பாட்டி, அக்கம் பக்கம் இருந்தவங்க, இவங்கெல்லாம் எவ்வளவோ ஒரு சிரமத்துக்கு நடுவில் நம்மளை நல்ல ஒரு விதத்தில் வளர்த்துருப்பாங்க. இப்போ அவங்களுடைய சூழ்நிலை வயது முதிர்வின் காரணமாக அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம், மறந்திருக்கலாம், கோபம் வரலாம், எது எப்படி இருந்தாலும் அவங்க முன்னாடி நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத நாம் மறக்காமல் நம்ம மனசில் அந்த பழைய நினைவுகள் இருந்தது அப்படின்னாலே பெரியவங்களை எந்த விதத்திலையும் நாம் விட்டுத்தரமாட்டோம். இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பெற்றோர்களை வயது முதிர்வின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்டேயும் நாம் பாசத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கதை இப்போ குழந்தைகளுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வயது முதிர்வு அப்படின்றது, வயது தளர்ச்சி அப்படின்றது, முடியாமல் போகிறது அப்படின்றது எல்லா உயிர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது கூட இருக்கக்கூடிய நாம் தான் அவங்களுக்கு எல்லாமமாக இருந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு எப்போதுமே பக்கத்துலேயே இருப்பார். சரிங்களா, இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கதையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி வேறு ஒரு புதிய கதையுடன் மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.